நம்மளுடைய எதிர்கால வெற்றி தருணத்துக்காக இன்றைய ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து உழைச்சிட்ருக்கணும். இன்றைக்கி நம்ம பேச போகிறது அப்படி தன்னுடைய எதிர்காலத்துக்காக ஒவ்வொரு நொடியும் உழைச்சி இன்றைக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க ஒரு சிங்கப்பெண்ணை பற்றி தான். இது முன் செலடா, நான் உங்கள் ஷாம். யார் இந்த சிங்கப்பெண்? நம்ம இந்தியன் உமன் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணும்போது ஸ்மிருதி மந்தனா இந்த பேரை வந்து நம்ம அடிக்கடி வந்து கடந்து வந்திருப்போம். ஏன்னா வந்து இப்போ கிரிக்கெட் உமன்ஸ் கிரிக்கெட்டில் வந்து ஒரு பேட்டிங் ப்ராடிஜியாக வந்து அவங்க எமர்ஜ் ஆகி வந்துட்டுருக்காங்க. இந்தியாவுக்காக பல ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் இந்த சிங்கப்பெண்ணோட வரலாறு, அவங்க எப்படி வந்தாங்கிறத நம்ம இவங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்க எங்கே பிறக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் பிறக்கிறாங்க. இவருக்கு ஒரு அண்ணன் ஆல்ரெடி இருக்கிறாங்க. தன் தந்தையும் அண்ணனும் ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர்ஸாக இருக்கும்போது அதை பார்க்குறச்ச சின்ன வயசுலேருந்தே ஸ்மிருதி மந்தனாக்கு கிரிக்கெட் மேலே ஒரு காதல் வர ஆரம்பிச்சிருது. அதுலேயும் தான் அண்ணன் வந்து அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆனால் தன் பையன் வந்து அடுத்த ஒரு லெவல் ஆடணுங்கிறதுக்காக வந்து அவர் அகாடமியில் சேர்க்குறாரு. அந்த அகாடமியில் அவங்க அண்ணன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால அவருக்கு ராகுல் டிராவிட் சிக்னேச்சர் போட்ட ஒரு பேட்டும் கையில் கிடைக்குது. ஸோ ஒரு இள வயசில் வந்து தன் அண்ணன்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் பார்க்குற ஸ்மிருதி மந்தனாக்கு வந்து அது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக ஆரம்பிச்சிருது. ஸோ வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த பாலர் தொங்க போட்டு ஆடுவாங்க பார்த்தீங்களா, பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பேட்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ தன் பையனை மாதிரி தன் பொண்ணுக்கும் இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஸ்ரீனிவாஸ் ரொம்ப வந்து புலங்காயுதம் அடைஞ்சிருக்காரு. ஸோ இந்த தருணத்தில் தான் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு மேக் ஆர் பிரேக் டிசிஷன் வருது. என்னென்னா, குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் வந்து கஷ்டமாக ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க அப்பா வந்து வெறும் ஒரு கெமிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். தன் பையன் ஷ்ரவனுக்கும் சரி ஸ்மிருதிக்கும் சரி சேம் டைம் இந்த மாதிரி கிரிக்கெட் கோச்சிங் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பேர் மகாராஷ்டிராவில் இருக்கிற சாங்லி அப்படிங்கிற இந்த ஊரில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த ஊரில் வந்து காலகட்டத்தில் வந்து அந்த ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் காரணமாக ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் வந்து கிரிக்கெட் அகாடமிக்கு வந்து அனுப்ப முடியுங்கிற மாதிரி நிலைமை அவங்க ஃபேமிலியில் ஏற்படுது. அப்போது தன் தங்கைக்காக அண்ணன் ஷ்ரவன் வந்து, இல்லைம்மா நம்ம வந்து நான் தங்கச்சியை வந்து கிரிக்கெட் அனுப்பலாம், ஏன்னா இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது கேஷுவலாக போயிடும், அதே நம்ம தங்கச்சி பண்ணால் அந்த லெவலையும் தாண்டி வேறு லெவல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலுங்க ஸ்டேட் லெவலையும் தாண்டி வேறு லெவல் போகக்கூடிய திறமாவுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்பில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த ராகுல் டிராவிட் பேட்டை ரொம்ப ப்ரைஸ் பர்சனாக வச்சுருக்கிறாரோ அந்த பேட்டை கிஃப்ட்டும் பண்ணுறாரு. இது ஸ்மிருதி மந்தனாவுக்கு அந்த ஒரு இள வயசில் ஏற்பட்டது காதலுக்கு வந்து ஒரு ஒரு பெரும் அஸ்திவாரமாக அமையுது கிரிக்கெட்டுக்கு. ஸோ இப்படியே ஆடிட்டு இருக்க ஸ்மிருதி மந்தனாவுக்கு வந்து முதல் காலப் வருது. அவங்க தன்னுடைய 9வது வயசுலேயே அண்டர் 15 டீமுக்கு செலக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட 11வது வயசுலேயே அண்டர் 19 டீமுக்கு செலக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த போது யார் இந்த சின்ன பொண்ணு லெஃப்ட் ஹேண்டில் வருது, என் இயல்பிலே வந்து அவங்க ரைட் ஹேண்டர்ஸ் தான், பட் தன் அப்பாவுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இள வயசுலேயே வந்து அவங்க லெஃப்ட் ஹேண்டராக மாறிட்டாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டராகிற பொண்ணு யார், இந்த மாதிரி வரலாற்றுலேருந்து வருது, ஒரு பெரிய கிரிக்கெட்டிங் பேக்ரவுண்ட் கூட இல்லாத ஒரு ஊர்லேருந்து ஒரு பொண்ணு வருதுங்கிறது எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் பார்த்தாங்க. பட் அந்த ஆச்சரியத்துக்கு வந்து பக்காவாக வந்து அவங்க வந்து பதில் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, அவங்களோட டெபியூ பண்ணும் போதே வந்து முதல் மேட்சில் வந்து கிட்டத்தட்ட ஓடிஐ லிமிட்டெட் ஓவர்ஸ், அதாவது மகாராஷ்டிரா வெர்சஸ் குஜராத் அந்த லிமிட்டெட் ஓவர்ஸ் ஓடிஐயில் தான் அவங்க டெபியூ பண்ணுறாங்க. டெபியூ பண்ணும் போதே ஒரு 200 அடிக்கிறாங்க. டோட்டல் அந்த கிரிக்கெட்டிங் சர்க்கியூட், அந்த வெஸ்ட் இண்டியா அந்த கிரிக்கெட்டிங் சர்க்கியூட்டே வந்து திரும்பி பார்க்குது, யாருப்பா இந்த விமன் கிரிக்கெட்டர் இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே இருக்கிற அந்த ஸ்மிருதி மந்தனாக வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்தியா டெபியூ பண்ணுறாங்க. அது ரொம்ப 16 இயர்ஸில் டெபியூ பண்ணுறாங்க. இதே 16 இயர்ஸில் மேல் கிரிக்கெட்டில் வந்து சச்சின் டெண்டுல்கர் டெபியூ பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு ஃபீமேல் ப்ராடஜியாக ஸ்மிருதி மந்தனா 16 இயர்ஸில் உமன்ஸ் கிரிக்கெட்டில் டெபியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலும் சரி இப்பயும் சரி விமன்ஸ் கிரிக்கெட் வந்து இப்போ தான் ஓரளவாச்சும் மீடியா கவரேஜ் இருக்குது, பட் அவங்க ஆடப்பட்ட காலகட்டத்தில் சுத்தமாக அதுவும் கிடையாது. ரொம்ப ப்ராப்பரான ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ப்ராப்பரான கிட்ஸ் கிடையாது, ப்ராப்பரான ஒரு மென்டர்ஷிப் கோச்சிங் எதுவுமே கிடையாது. பட் அப்படிப்பட்ட காலத்திலும் அவங்க தன்னுடைய ரோல் மாடலான சங்கக்காரை முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு தன்னுடைய கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸை அப்படியே ஹோன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்படி இருக்கச்சு அவங்களுக்கு வந்து ஆல் ஃபார்மேட்ஸ் ஆட சான்ஸ் கிடைக்குது. அதாவது இந்தியாவுக்காக ஓடியே, இந்தியாவுக்காக T20, இந்தியாவுக்காக டெஸ்ட் மூணுமே ஆட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் அவங்க பல சாதனை மேலே சாதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சேனா கண்ட்ரின்னு சொல்லப்படுற சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த 4 கண்ட்ரீஸ்லையும் 50+ ஸ்கோர்ஸ் அடித்த, T20 50+ ஸ்கோர்ஸ் அடித்த ஒரு விமன் கிரிக்கெட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஸ்மிருதி மந்தனா தான். அதே மாதிரி இந்த 4 கண்ட்ரீஸ்லேயும் வந்து ஓடிஐயில் 100 அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம ஸ்மிருதி மந்தனா தான். இது மட்டும் இல்லாமல் பிக் பேஷில் போய் ஒரு கலக்கு கலக்கும் செஞ்சுருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் இவங்க ஆடிட்டுருக்கச்சு, வேர்ல்டு கப்பில் ஆடிட்டுருக்கச்சு இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆனதுனால போலிங் போடாமல் வெறும் பியூர் பேட்டராக இவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஹையஸ்ட் மூமெண்ட்டாக அவங்க பார்க்குறது 2017 அந்த வேர்ல்டு கப்பில் வந்து அந்த 9 ரன்னில் அந்த
அதை தோற்ற அந்த ஃபைனல்ஸ் தான் வந்து தன்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்மிருதி மந்தனா. 2013 டெபியூ, இப்போ 2022 நம்ம பேசிட்டு இருக்காச்சே, வந்து விமன்ஸ் கிரிக்கெட்டில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் அடித்தது அவங்க தான், அண்ட் கிட்டத்தட்ட வந்து குவிக்கஸ்ட் டு கெட் அண்ட் 2000 ரன்ஸ் கிராஸ் பண்ணதும் அவங்க தான். டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச்சில் உங்களுக்கு வந்து பேர் என்ன 100 அடித்த விமன் கிரிக்கெட்டர் அவங்க தான் சொல்லிட்டு இப்படி பல ரெக்கார்டை ஸ்மிருதி மந்தனா பண்ணிகிட்டே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்மிருதி மந்தனாக்கும் இந்தியன் கிரிக்கெட்டோட கரண்ட் மாடர்ன் டே லெஜண்ட் விராட் கோலிக்கும் ஒரு நெருங்கின சிமிலாரிட்டி கூட இருக்குது. என்னென்னா, ரெண்டு பேரோட ஜெர்சி நம்பரும் 18. ஸோ இவன் ஸ்மிருதி மந்தனாவோட ஜெர்சியில் 18 வர காரணம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், விச் இஸ் 18 July. ஸோ அவங்க வந்து விராட் கோலியோட அந்த கம்பேரிசன் பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி விராட் கோலி இந்தியாவுக்காக கடைசி வரைக்கும் போராடி வந்து ஒரு விக்டரியை எடுத்து கொடுத்து தராரோ, அதே மாதிரி இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட்டும் நான் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா 1983 வேர்ல்டு கப் ஜெயிக்கிற முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட மென்ஸ் டீமு கிட்டத்தட்ட எங்கள் நிலமையில தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சு இல்லை ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நாங்கள் ஜெயிச்சு ஒரு டைட்டில் அடிக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் எங்கள் மேலே பார்க்கும், எங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்கும், எங்களை மோட்டிவேஷனாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஸ்மிருதி மந்தனாக்காக தன்னுடைய கிரிக்கெட்டிங் கேரியரை விட்டு தன் வங்கி பணியில் கான்சன்ட்ரேட் பண்ணி குடும்பத்தையும் காப்பாற்றி தன் தங்கையோட கனவுக்கு வித்துட்டாரோ ஷ்ரவன், அதே மாதிரி ஏகப்பட்ட ஷ்ரவன் இந்தியாவில் இருப்பாங்க தன்னுடைய தங்கை ஸ்மிருதி மந்தனாக்காக தன்னுடைய கிரிக்கெட் கனவை வந்து தியாகம் பண்ணிக்கிட்டு. ஸோ இப்படி வந்து தன்னோட அண்ணனோட தியாகத்தில் வந்து இன்னைக்கு இந்தியாவே பார்க்குற ஒரு சிங்கப் பெண்ணாக வளர்கிற ஸ்மிருதி மந்தனா இன்னும் பல ரெக்கார்ட்ஸ் பண்ணணும், இன்னும் இந்தியாவுக்காக அவங்க சொல்கிற அந்த ஒரு டைட்டில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைட்டில் அடித்து நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லி பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த ஷோ இதோட முடிஞ்சு, இந்த ஷோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ்.